மா மா நான் பா ஜோசப். மா டிஃபன் ரெடி ஆயிட்டா? எங்க போற ஜோசப்? மா இங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறமா. நீயும் எத்தனை கம்பெனி ஏறி ஏறி இறங்குற, ஒரு வேலையும் கிடைக்கல. இல்லம்மா நான் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன், கன்ஃபார்ம் கிடைக்கும் நம்புறேன். சரிப்பா போய் உட்கார, டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சொல்லுமா. எங்கனா போறீங்க? ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறமா. நான் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொன்னாங்க நேத்து. அப்படியாமா? ஆமா, நான் நேத்தே வெளில அமிச்சாங்க ஃபீஸ் கட்டலாம். எத்தனை நாள் இருக்கீங்க? இல்லைனா வந்து மூணு நாள்ல கட்டுறேன் சொல்லுமா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? யார்ப்பா நீ? சார் இங்கே இன்டர்வியூ கால் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சார், அதான் சார் வந்தேன். சரிப்பா அப்படியாப்பா, உள்ள வந்து உட்காருப்பா. சரிங்க சார். மேம் உள்ளே வரலாமா? வாங்க உள்ளே வாங்க. மேடம் நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, கூப்பிடலாமா? உள்ள கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? 60,000 மேடம். ஸ்டார்டிங்லேயே 60,000 தர முடியாது, உங்களுக்கு 40,000 தரும். நாளையிலேருந்து நீங்கள் வேலை செய்கிறதை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் நாங்கள் ஏற்றி தரோம். ஓகே மேடம், நீங்கள் நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அடுத்து கூப்பிடுங்க. ஓகே மேம். தேவதர்ஷினி நீ யாரா இருக்கீங்களா? நான் தான் சார். மேடம் உள்ளே கூப்பிடுறாங்க. ஆ மேடம் உள்ள வரலாமா? ம், வாங்க. குட் மார்னிங் மேடம். கொடுங்க ஃபைல் கொடுங்க. இந்தாங்க மேடம். எங்கேருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து மேடம். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேடம், இதுதான் ஃபர்ஸ்ட். படிப்புலாம் நல்லா இருக்கு, நீங்கள் நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? 50,000. உங்களுக்கு 50,000 தரோம், நாளைக்கே வந்து காலைல ஆஃபீஸில் வந்து வேலை செய்யுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
பியூன் உள்ள வாங்க. தோரா மேம், மேம் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் இருக்காங்க மேடம். ஏற்கனவே வந்து ரெண்டு லேடிஸை பார்த்துட்டனால இப்போ ஜென்ஸை வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஜோசப் ஞானா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், நான் தான் சார். மேடம் உள்ள கூப்பிடுறாங்க. மேம் உள்ள வரலாமா? வாங்க உள்ள வாங்க. எங்க இருந்து வரீங்க? தாம்பரத்துல இருந்து வரோம் மேம். எங்க கம்பெனிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது மேம். ஓ, அப்ப மத்தவங்க சொல்லி வந்தீங்களா? ஆமா மேம். என்ன படிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கேன். 10th ஃபெயில் மேம். என்னது 10th தான் முடிச்சிருக்கீங்களா? அதுவும் 10th ஃபெயிலா? ஆமா மேம். 10th படிச்சிருக்கவங்களுக்குலாம் இங்க வேலை கிடையாது. இங்க இருக்க பியூனே வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க. உங்க கஷ்டத்துக்குலாம் இங்க வேலைக்கு ஆள் கிடையாது. நீங்க வெளிய போல இப்போ. கொஞ்சம் புரிஞ்சுங்க மேம். தயவு செய்து வெளிய போங்க. உள்ள வாங்க. வெளியே யாராவது இருக்காங்களா? ஆமாம் மேம், இன்னும் ஒருத்தர் இருக்காங்க மேம். இன்னைக்கு என்னால் பார்க்க முடியாது, அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்க. மேம் இல்லை மேம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இன்னைக்கு நான் டென்ஷனாக இருக்கனால நாளைக்கே வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்க. ஓகே மேம். ஜாய் மேடம் வந்து நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நான் காலையிலேருந்து வந்து உக்காந்துக்கிறேன், போயிட்டு நாளைக்கு வாங்கிறீங்க. மேலே வெளியே போயிட்டாங்க. போங்க சார், நீங்களும் வேணாம், உங்கள் வேலையும் வேணாம். என்னம்மா நான்சி, அண்ணா இன்டர்வியூக்கு போனோம், இன்னும் வரல, என்னாச்சின்னு தெரில, ஃபோன் பண்ணி பாரு. அண்ணனே இதோ வந்துட்டாமா. வாப்பா ஜோசப் உட்காரு. என்னம்மா நீ ஸ்கூல் போனியாம்மா? இல்லை நான் போகல. ஏம்மா? இல்லை நான் நேற்று ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறது எல்லாம் அமிச்சிட்டாங்க. ஏம்மா அதான் நான் உங்ககிட்ட சொன்னேம்மா. இல்லை நான் எனக்கு போனேன், அவங்க வரக்கூடாது, ஃபீஸ் கட்டினா. சரிம்மா, நான் இன்றைக்கி இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கட்டிடுறேம்மா. சரியா? சரிங்கம்மா. இன்டர்வியூக்கு போனி, என்னாச்சு, வேலை கிடைச்சதா இல்லையா? வழக்கம் போல தான்மா, இன்றைக்கும் வேலை கிடைக்கலம்மா. சரிப்பா, சோர்ந்து போகாத, நீயும் ஜாம் பண்ணு, நானும் ஜாம் பண்ணுறேன். சரியா? போய் ரெஸ்ட் எடு. என்ன ஜோசப், ரொம்ப சோகமாக இருக்கு. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா என்ன ஆச்சு? நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன், 10th ஃபெயில்னு சொல்லிட்டு வேலை தெரில. 10th வேறு ஃபெயில் ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்லேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு தெரில, எங்கள் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே வேலை கிடையாது, வேலை தர மாட்டாங்க. அதான் எனக்கு ஜபம் பண்ணுடா, சரியாயிடும். நீயும் அதை சொல்கிற, எங்கள் அம்மாவும் அதான் சொல்கிறாங்க. என்ன தான் ஜபம் பண்ணாலும் ஒரு அற்புதமும் கஷ்ட மாதிரி இல்லைடா. சரி, எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம். அவர் ஏதாச்சும் ஒரு ஐடியா தருவார். அப்படியாடா? சரிடா, போகலாமா? சரிடா. இதுக்கப்புறம் நான் ஜபிக்கலாமா வேணாமன்ற நிலைமைக்கு வந்துட்டேன் பாஸ்டர்.
ரொம்ப சோர்வாயிடுச்சு எனக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். சரி தம்பி, தெரியல உன்னுடைய காரியத்தெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின 18:1 வசனத்தில், எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் சமம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நம்மளுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நான் இப்போ உங்களுக்காக வந்து நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஓகேவா ஜோசப், நம்ம ஜெபிக்கலாமா? சரிங்க பாஸ்டர். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு மகன் ஜோசுவாவுக்காக, ஜோசப்புக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு மகன் ஜோசப்புக்கு ஆண்டவரே சொன்ன காரியங்களை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. வேலை இல்லாத சூழ்நிலைகள், குடும்பத்தில் உள்ள வறுமைகள், நெருக்கங்கள் ஆண்டவரே, நான் எவ்வளோ சோகம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசம் இருந்து செபிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்யலை, இனி செபிக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சோர்வுக்குள்ளே ஆகியிருக்கிறான் போல ஆண்டவரே. அன்பு மகனை நீ தொடுங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் சோகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீ செய்ய போவதுக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஓகேப்பா ஜோசப், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஓகே ஜோசுவா. பியூன் உள்ள வாங்க. தோர மேம், நம்ம கிட்ட 3 முன்னாடி ஜோசப்னு ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்திருந்தார்ல. ஆமாம் மேம். அவரோட பயோடேட்டா எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஓகே மேம். நான் இந்த மேம் உயிர் எடுத்துட்டே இருக்காங்க. மேம் இந்தாங்க மேம். ஏன் இவ்வளோ நேரம்? சாரி மேடம். ஓகே. என்னடா இது புது நம்பர்ல இருந்து கால் வருது? ஹலோ. ஹலோ, நீங்க ஜோசப் தானே? ஆ ஆமா மேம், சொல்லுங்க மேம். நீங்க 3 முன்னாடி எங்க ஆபீஸ்ல இன்டர்வியூக்கு வந்திருந்தீங்கல்ல? சொல்லிருக்காங்களே மேம், தான் சார் வர சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நீ வந்து உட்காருப்பா, நான் மேம் கிட்ட கேட்குறேன். மேம் ஜோசப் வந்திருக்காங்க மேம். ஆ உள்ளே வர சொல்லுங்க மேம். உள்ளே வரலாமா? வாங்க உட்காருங்க. மேம் எதுக்கு மேம் வர சொல்லியிருந்தீங்க? இல்லை ஜோசப், அன்னைக்கு உங்களுக்கு கடினமாக பேசினதுக்கு சாரி. நீங்கள் நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ மேம், என்ன மேம் சொல்கிறீங்க? நான் 10th ஃபெயில் மேம். பரவாயில்லையா, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க போல் ஜீசஸ் எனக்கு வெளிப்படுத்தினாரு. நானே இந்த நிலமையில் இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நீங்கள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஜோசுவா,
சொல்றா ஜோசப். எங்கடா இருக்க? இங்கே பேக்கரி ஆண்ட இருக்கண்டா. உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. அப்படியாடா, என்ன குட் நியூஸ்டா? அங்கேயேடா வரேன் நான். சரிடா வாடா. என்ன ஜோசப், எதை குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்? ஆமாண்டா ஜோசுவா, எனக்கு எந்த இடத்துலேருந்து வேலை தர மாட்டேன் சொன்னாங்களோ அந்த இடத்துலேருந்தே இன்றைக்கி கால் பண்ணி வேலைக்கு வர சொல்லிட்டாங்கடா. அப்படியா, என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இதுக்கெலாம் என்ன காரணம் தெரியுமா? அன்றைக்கி நீ அந்த பாஸ்டர்கிட்ட கூட்டின்னு போனல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கப்புறம் நம்ம சர்ச்சைக்கே போகக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து அது அவர்கிட்ட கூட்டின்னு போனோடே அவர் நம்மளை குறித்து ப்ரேயர் பண்ணார், நம்மளை குறித்து எல்லாத்தையும் சொன்னார். அதனால் வந்து நான் திருப்பி ஜபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் திருப்பி நான் ஜபம் பண்ணேன். அதை குறித்து எனக்கு ஏசப்ப அற்புதம் செஞ்சாருடா. சரிடா. இது எல்லாத்துக்கான பாஸ்வேர்ட் என்ன காரணம்? அந்த பாஸ்வேர்டை பார்த்துட்டு வந்துடலாமா? பிரைஸ்லாட் பாஸ்டர் என்ன ஜோசுவா, ஜோசப் வந்திருக்கீங்க? ஆமாம் பாஸ்டர், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னப்பா விஷயம்? எனக்கு எந்த இடத்துலேருந்து வேலை தர மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலேருந்தே வேலை தந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. எப்படிப்பா? எப்படின்னா, அன்றைக்கி எங்களை குறித்து நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, ஆலோசனை தந்தீங்க, அதை குறித்து நான் அதிகமாக ஜபம் பண்ணேன். ஏசப்பா அதை குறித்து எனக்கு அற்புதம் செஞ்சார் ஃபஸ்ட்டர். எனக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, அதிகமாக ப்ரேயர் பண்ணீங்க, நானும் அதிகமாக போய் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சார் ஃபஸ்ட்டர். அப்படியாப்பா, அதுதான்ப்பா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் சமம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அதனால் இனிமே வந்து நீங்கள் எந்த காரியத்திலும் சோர்ந்து போகவே கூடாது, செபிக்க வேண்டும் அதிகமாக. ஏசப்பா அற்புதம் செய்வார். ஓகேவா? சரிங்க பாஸ்டர். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜோசப்பை போல தான் அநேக நம்ம எவ்வளோ செபிக்கிறோம், வேலை இல்லாத சூழ்நிலை, குடும்பத்தில் உள்ள நெருக்கங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம ஏன் செபிக்க வேண்டும் என்று சொல்லி சில வேளை நம்ம சோர்வடைந்து விடுகிறோம். ஆண்டவர் என் செபத்திற்கு பதில் தரவில்லை என்று சொல்லி. ஆனால் லூக்கா எழுதின 18:1 ஆண்டு சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சோர்ந்து போகாமல் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வாலிபனே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபிங்க. ஆண்டவர் இந்த ஜோசப்புக்கு செய்தது போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வாராக. ஆமென். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.